இத்தனாம் தேதி வரைக்கும் தான்ப்பா டயம், அதாவது வர்ற மே மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் தான்ப்பா உங்களுக்கு டயம். அதுக்குள்ளேயும் உக்ரைன் முழுவதையும் கைப்பற்றி இருக்கணும், உக்ரைன் முழுவதுமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படின்னு ரஷ்ய இராணுவ படைகள் எல்லாத்துக்குமே புதின் வந்துட்டு புதுசாக உத்தரவு போட்டிருக்காரு. மே 9ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உக்ரைனை நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்தே இருக்கணும் அப்படின்னு புதின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு. ரஷ்யா உக்ரைன் மேலே போர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய நியூஸ் சேனலில் நிறைய காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மேலே போர் பண்ணுறதுக்கு உக்ரைனில் இருக்கிற மக்களை கொல்றதுக்கோ இல்லை உக்ரைனை வந்து நாசமாக்குறதுக்கும் அந்த நாட்டை நாசமாக்குறதோ எங்களோட எண்ணமே கிடையாது. உக்ரைன் தலைநகரை வந்துட்டு அந்த கியூவ் நகரை நாங்கள் கைப்பற்றணும். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் அதிபர் அந்த ஜெலன்ஸ்கி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை நாங்கள் கைப்பற்றணும். ஸோ இது ரெண்டு தான் எங்களோட நோக்கம், கியூவ் நகரை கைப்பற்றணும், ஜெலன்ஸ்கியை கைப்பற்றணும், இது ரெண்டு மட்டும்தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு ரஷ்யா திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைனில் இருக்கிற பொதுமக்களை கொல்றது எங்களோட நோக்கமே கிடையாது, அங்கே இருக்கிற மற்ற நகரங்களை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கமே எங்களோடது கிடையாது. கியூவ் நகர், ஜெலன்ஸ்கி, இது ரெண்டு மட்டும்தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு ரஷ்யா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் இருக்கட்டும்டா, அது என்ன மே 9ஆம் தேதிக்குள்ளே போற முடிக்கணும் அப்படின்னு ரஷ்யா உத்தரவு போட்டிருக்கு, அது என்ன 9ஆம் தேதி அப்படின்னு நீங்களாம் யோசிப்பீங்க. ரஷ்யா மேலே இப்போ ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டு நாளுக்கு நாள் இப்போ போர் நடந்துக்கிட்டே போகுதுல்ல, ஸோ நாளுக்கு நாள் போர் நடந்துக்கிட்டே இருக்க விட்டு தடைகளும் அதிகமாயிட்டே இருக்கு. ஐரோப்பிய நாடுகள்கிட்டருந்து, அமெரிக்கா கிட்டேருந்து, மற்ற நாடுகள்லேருந்து ரஷ்யாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடை நாளுக்கு நாள் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி மற்ற நாடுகள் ரஷ்யா மேலே தடை போடுறதுனால ரஷ்யாவோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. ஸோ ரஷ்யா மேலே இனிமேல் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடுகள் தடை போடாமல் இருக்கிறதுக்கு ரஷ்யா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உக்ரைன் மேலே போர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த போரை நிறுத்தினாலே போதும், ரஷ்யா மேலே நாங்கள் தடை போட மாட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட நாடுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ தடை போடாமல் இருக்கிறதுக்கு ரஷ்யா இந்த போரை நிப்பாட்டணும். இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு ரஷ்யா என்ன பண்ணணும், ஒன்று இந்த போரை முடிக்கணும். முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா ஏகப்பட்ட தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க, அது எல்லாமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கின்ற போது போரை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. அப்படி இல்லைன்னா இந்த போரை முடிக்கணும், அதாவது முடிவுக்கு கொண்டு வரணும், அதாவது ரஷ்யா உக்ரைனை மறுக்கையாக பண்ணணும், அப்போனா தான் இந்த போர் முடியும். இந்த போர் முடிஞ்சால் தான் ரஷ்யா மேலே போடப்படுற அந்த தடைகள் எல்லாமே இனிமேல் போடாமல் இருப்பாங்க. அதான் போர் முடிஞ்சிருச்சே, மறுக்கையாக பண்ணியாச்சே, ரஷ்யா நினச்சது முடிச்சிருச்சே, அப்புறம் எதுக்கு என்ன தடை போட போகிறாங்க அப்படின்னு போகிற முடிவுக்கு கொண்டு வரணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மேலே இனிமேல் தடை போடாமல் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, போர் வந்துட்டு அதிக நாட்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் நாமளே மற்ற நாடுகளுக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தர மாதிரி ஆயிடும். இப்போ போர் 1 மாதத்துக்கு மேலே நடந்துகிட்டே இருக்குது, இப்போ இந்த 1 மாதமும் இவங்க தடைகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வாய்க்கு வந்ததை, குறிப்பாக அமெரிக்கா வாய்க்கு வந்ததை ஏதாவது ஒன்று நம்ம வந்து தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எதுக்கு தப்பு சொல்கிறாங்க, போர் நடக்கிறனால தானே தப்பு சொல்கிறாங்க. அப்போ போகிற வேமா முடிச்சிருங்க, நம்மளை எவனும் பேச மாட்டாங்க, இல்லை நம்ம மேலே எந்த நாடு தடை போடாதுல அப்படின்னு மே 9ஆம் தேதிக்குள்ளே இந்த போரை சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு ஒரு குட்டிச்சாக்குக்குள்ளே உக்ரைனை கட்டி கொண்டு வாங்கடா அப்படின்னு ரஷ்ய இராணுவ படைகளுக்கு புதின் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. சரிடா, எல்லாம் ஓகேடா, புதின் உத்தரவு போட்டிருக்காரு, உக்ரைனை வந்து தோற்கடிக்கணும், ரஷ்யா வெற்றி பெறன்னு தடைகளை போட மாட்டாங்க, இது எல்லாமே ஓகே தாங்க. அது என்ன மே 9ஆம் தேதி, மே மாதம் வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் இடையில ஏப்ரல் மாதம் இருக்கே, ஏன் அடுத்த மாதம் போகிற முடிச்சா அது முடிவுக்கு வராதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரஷ்யா பதில் வச்சுருக்காங்க. 2ஆம் உலகப்போர் நினச்சி பார்த்தீங்களா, அந்த 2ஆம் உலகப்போரில் ஜெர்மனியோட ஹிட்லர்கிட்ட இருக்கிற அந்த நாஜி படையை ரஷ்யா வந்து 9ஆம் தேதி, அதாவது மே 9ஆம் தேதி தான் ஃபுல்லாக தரமட்டமாக்குனாங்க. ஸோ அதனால் ரஷ்யாவில் ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுவாங்க. என்னென்னா, ஜெர்மனியோட ஹிட்லரோட அந்த நாஜிப்படியாக 9ஆம் தேதி தான் நாங்கள் அழித்தோம் அப்படின்னு வருஷம் ரஷ்யாவில் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டாடுவாங்க. ஸோ இந்த உக்ரைனையும் அதே மாதம் மே 9ஆம் தேதி நாங்கள் கைப்பற்றிட்டோம். ஸோ இனி வர்ற வருஷம் எல்லாத்தையுமே நாங்கள் மே 9ஆம் தேதி ரெண்டு நிகழ்ச்சியாக, ரெண்டு செலிப்ரேஷனை நாங்கள் கொண்டாடலாம்ல. நாஜிப்படியை, ஹிட்லரின் நாஜிப்படியை நாங்கள் அழித்ததுக்கு மே 9ஆம் தேதி தான் கொண்டாடுறோம். ஸோ இந்த உக்ரைனையும் நாங்கள் 9ஆம் தேதிக்குள்ளே கைப்பற்றிட்டோம், மே 9ஆம் தேதி எங்களுக்கு இனி வர வருஷம் எல்லாமே டபுள் செலிப்ரேஷனாக மாறிடும் அப்படின்னு ரஷ்யா ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க, மாஸ்டர் பிளான். ஸோ அடுத்த ஒரு அப்டேட் என்னென்னா, ரஷ்யா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உக்ரைனுக்கு எதிராக பண்ணுனா நேட்டோ படைகள் கண்டிப்பாக, நேட்டோ படைகள் மொத்த
யுத்தமும் வந்து ரஷ்யாவை தாக்கும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்காரு. அப்படி ரஷ்யா என்ன பண்ணால் நோட்டோ படைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்துட்டு இப்போ உக்ரைன் மேலே போர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்போ வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மேலே இந்த ரசாயன குண்டுகள் இல்லை ரசாயன ஆயுதங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயுதத்தை ரஷ்யா உக்ரைன் மேலே பயன்படுத்தினால் கண்டிப்பாக அது உக்ரைனில் வாழ்கிற மக்களுக்கு தலைமுறையே பாதிக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை ரஷ்யா பண்ணால் கண்டிப்பாக உள்ள நோட்டோ படைகள் வந்து ரஷ்யாவை முழுமையாக தாக்கும் நோட்டோ படைகள் அப்படின்னு ஜோ பைடன் கடுமையாக எச்சரிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் ரசாயன ஆயுதங்களையோ ரசாயன குண்டுகளையோ ரஷ்யா தாக்கவே இல்லை அப்படின்னு ரஷ்யா தரப்புலன்னு சொல்கிறாங்க. பட் இங்கிட்டு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருனா, இல்லை இவங்க ரசாயன குண்டுகள் எங்கள் மேலே தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு வெளியீடு உண்மை எதுவுமே இது வரைக்கும் வெளியே வரலை. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ சின்ன வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடச்ச அப்டேட்டை வச்சு இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு இல்லை அடுத்த அப்டேட் எது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம்.